விரைவு செய்திகள். திமுக பொதுக்குழு கூட்டம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை அமைந்தக்கரையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் பள்ளியில் உள்ள விங்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் காலை 9 மணிக்கு நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். திமுக தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகியோரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் மற்றும் தணிக்கை குழு உறுப்பினர்களுக்கான தேர்வு குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் காயமடைந்தவர்களை அமைச்சர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். சனப்பட்டி அருகே சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து உப்பாறு பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த பள்ளி மாணவர்கள் உட்பட 37 பேர் காயமடைந்து உடுமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மாநில செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் சந்தித்து ஆறுதல் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தேசிய மாணவர் படை மாணவர்களுடன் தமிழ்நாடு NCC துணை இயக்குநர் அதுல்குமார் ரஸ்தோக்கி கலந்துரையாடினார். தனியார் கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய ராணுவத்தில் இளைஞர்களின் பங்கு என்ற தலைப்பில் துணை இயக்குநர் அதுல்குமார் ரஸ்தோக்கி மாணவர்களிடையே உரையாற்றினார். இதில் தேசிய மாணவர் படையை மேம்படுத்துவது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டது. இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படும் PVC பூட்ஸ் பற்றி திருத்தி அமைக்கப்பட்ட இந்திய தரநிலைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானி மோகன், இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் விஞ்ஞானிகள் ஜோஸ் சார்லஸ், பானு கிரண் கலந்து கொண்டனர். சிமெண்ட், உணவு பதப்படுத்துதல், கழிவு சுத்திகரிப்பு, தொழிற்சாலைகளில் பணியாற்றுபவர்களுக்காக பயன்படுத்தப்படும் பூட்ஸ் வடிவமைப்பு, செயல்திறன், குளிர் நெகிழ்வு எதிர்ப்புக்கான கூடுதல் தேவைகள் ஆகியவைகள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் மத்திய காலனி பயிற்சி நிறுவனம், காலனி வடிவமைப்பு மற்றும் மேலாண்மை நிறுவனம் மற்றும் பல தொழிற்சாலைகளில் இருந்து ஏராளமானோர் இக்கருத்தரங்கில் பங்கேற்றனர். ஒடிசா மாநிலத்தில் உள்ள பாலசோர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் உணவு தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்து ஏற்பட்ட விபத்தில் 28 பேரின் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கன்றபடா மாவட்டத்தின் கடபஹனகா கிராமத்தில் உணவு தொழிற்சாலையில் திடீரென அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. இதில் அங்கு பணிபுரிந்து வந்த 28 தொழிலாளர்கள் மூச்சு திணறல் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 4 பேரின் உடல்நிலை தீவிரமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் ஆர் வெங்கடரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய தலைமை வழக்கறிஞர் வேணுகோபாலின் பதவிக்காலம் நாளையுடன் முடிவடையும் நிலையில் புதிய தலைமை வழக்கறிஞராக வெங்கடரமணியை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். இவர் 3 ஆண்டுகள் பதவி வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் மத்திய அரசு மூத்த வழக்கறிஞர்கள் குழுவில் இடம்பெற்றிருந்த வெங்கட்ரமணி பெரும்பாலும் மறைமுக வரி தொடர்பான வழக்குகளில் அரசு சார்பில் ஆஜராகி வாதாடி உள்ள இவர் இந்திய சட்ட ஆணைய உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார்.